శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తం సదాకృతి జయత్యాశ్రుతసంత్రాసద్వంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కర బుద్ధిర్బలం యశోధైర్యం నిర్భయత్వమరోగత అజాడ్యం వాక్పటుత్వం చ కనూహుమస్మరణద్భవేత్ అనూహుమస్మరణద్భవేత్. శ్రీయపదియాన శ్రీ రామచంద్రమూర్తియనుడియ కావ్యత్తుల రామన్ ఎదుకాక అవతారం పన్నారో அந்த தசமுக நிதனம் அப்படின்ற ராவண வதம் நடந்தது. உடனே தேவதைகள்லாம் வந்து பூமாறி பொழிஞ்சா. அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஆனந்தம். விபீஷணனை ராமன் கூப்பிட்டார். அப்பா விபீஷணா, என்ன இருந்தாலும் உனக்கு நீ அவன் பற்றுக்கொம்பான் அவனை விட்டுட்டு வந்தா கூட உன்னுடைய அண்ணா, அதனால அவனுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்களை பண்ணு. இப்ப நீ எந்த விதத்திலையும் அவனிடத்துல நீ விரோதத்தை பாராட்டாத. ஏன் தெரியுமா? மரணாந்தானி வைராணி நிர்வர்த்தம் ந பிரயோஜனம் கிரயதாம் அஸ்ய சம்ஸ்காரோ மமாப்யேஷ யதா தவ. ராமனுடைய ஒரு பெரிய கருணையான ஒரு குணத்தை பாருங்க. விபீஷணனை கூப்பிட்டு சொன்னார், அப்பா ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அவனிடத்துல விரோதம், அவனிடத்துல ஆதரவு தான். அவனே போயாச்சு, அவனுடைய பிராணன் இல்ல, சரீரம் மாத்திரம் இருக்கு. மரணாந்தானி வைராணி நிர்வர்த்தம் ந பிரயோஜனம், அதனால இந்த விரோதத்தெல்லாம் நீ மனசுல நினைச்சுக்காத, அவனுக்கு நீ கைங்கரியம் பண்ணு. இல்ல நீ ஏதாவது யோஜனை பண்ணேன்னா உன்னை என்னுடைய சகோதரனா ஏத்துன்ட்டேன். அந்த விதத்துல ராவணனும் எனக்கு பாந்தப்பட்டவன் தான், நான் கூட அவனுக்கு பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு பெருமாளான ராமனை தவிர யாரு யுத்தகாண்டத்துல இப்படி சொல்ல முடியும்? உடனே அந்த விபீஷணன் ராவணனுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். ராவணன் வதமாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ராவணனுடைய பத்னியான மண்டோதரி மகாபதிவிரத்த அவ நேர யுத்தகலத்துக்கு ஓடி வராளாம். இதுவரைக்கும் வெளியில வந்ததில்லை. ராவணனை நினைச்சுண்டு புலமிண்டே வரா. வரும்போது இயல்பாகவே அவளுக்கு ராமன் பேர்ல கோபம். ராமா, உன்னை யுத்தகலத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கணும். உன்னோட குணமே என்னன்னு நான் புரிஞ்சுட்டேன் தெரியுமா? மண்டோதரி சொல்றாளா, எங்கேயாவது ஒரு ராஜ்யத்துல மூத்தவன் ஒருத்தன் பரிபாலனம் பண்ணியிருந்தான்னா உனக்கு பிடிக்கல. நேரா அந்த ராஜ்யத்துக்கு போற, மூத்தவனை அழிக்கிற, இளையவனுக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற. இந்த வழக்கத்தை கிஷ்கிந்தையில ஆரம்பிச்ச. அங்க மூத்தவன் வாலி பரிபாலனம் பண்ணிருந்தான், அங்க போன வாலிய வதம் பண்ண சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச. இப்படியே திரும்பி பார்த்த, லங்கையில ராவணன் ஒரு மூத்தவன் இருக்கானு, இங்க வந்த ராவணனை வதம் பண்ண விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தை நீ பண்ணி வைக்கிற. இந்த வழக்கம் உனக்கு எதனால தெரியுமா வந்தது? ஆமா, இந்த வழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவன் நீ இல்லப்பா, உங்க அப்பா. மூத்தவனான உனக்கு ராஜ்யம்னு முதல் நாள் ராத்திரி சொல்லிட்டு, மூத்தவனுக்கு ராஜ்யம் இல்லை, பரதன் தம்பிக்குத்தான் பட்டாபிஷேகம், நீ காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். அதனால அந்த கோபத்தை உனக்கு உங்க அப்பா பேர்ல காட்ட முடியல. மூத்தவனான எப்ப நமக்கு ராஜ்யம் இல்லையோ, உலகத்துல எந்த மூத்தவனும் பரிபாலனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு வந்திருக்கியோ அப்படின்னு எல்லாம் கேட்கணும்ன்ற ஒரு சிந்தனையோட யுத்தகலத்துக்கு வந்தாளாம். அங்க வந்து ராமனை பார்த்தா, ராமனுடைய கருணையும் அவனுடைய அழகும் வீரமும் அப்படியே அவளுக்கு, அவன் மகாவிஷ்ணுவனுடைய சுரூபம், நம்முடைய பர்த்தா பண்ண தப்புக்காகத்தான் அவனை கண்டிச்சு வதம் பண்ண தகுந்தவன், அதனால அவனை அழிச்சார்னு புரிஞ்சது. இத்தனை வேகத்தோட வந்தவோ ராமனை பார்த்து என்ன சொன்னார் வால்மீகி? வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனகாக அநாதி மத்திய நிதனோ மகத பரமோ மகானு தமச பரமோதாதம் சங்க சக்கர கதாதரகம் ஸ்ரீவக்ஷ வக்ஷகா நித்யஸ்ரீகி அஜய்ய சாஸ்வதோத்ருவகம் ஸ்ரீவக்ஷ வக்ஷகா நித்யஸ்ரீகி. ராமன் ராமாவதாரத்துல தான் ஒரு மனுஷியன் மனுஷியன்னு சொல்லிட்டு இருக்கான், எங்கேயுமே தான் பகவான் காமிச்சது கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல தான் அவதாரம் நினைச்சையே தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சார்ங்ககதாத்யுதாயுதம்னு அவதாரம் நினைச்சையே பகவத் வேஷம். ராமாயணத்துல அப்படி காமிச்சதே கிடையாது. ஆனா
மண்டோதரை ஒத்தித்தான் யுத்த காண்டத்துல வியக்தமாக ராமனை பார்த்து, அப்பா நீ மகாயோகி பரமாத்மா, நீ சங்க சக்கர கதாதரன், ஸ்ரீவத்ச வக்ஷகா நித்யஸ்ரீன்னு அவனுடைய வக்ஷஸ்தலம் மகாவிஷ்ணுவனுடைய சுரூபத்தையெல்லாம் வர்ணிச்சாளாம். ராமனே பிரமிச்சு போயிட்டார், என்னடா நமக்கு பகவத் சுரூபமே கிடையாது, ஏன்னா மகா பதிவர்த்திகளுடைய பார்வை இருக்க ஊடுருவி போய் யாரு எப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சுக்குமா, அதனால நீ மகாவிஷ்ணுன்னு நான் தெரிஞ்சுட்டப்பா, நீ போய் தப்பு பண்ணுவியா, வெள்ளருக்கும் சடை முடியான் விற்பெடுத்தால் திருமே நீ மேலும் கேழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்க்கும் தல் ஜானகியை மனச்சிறையில் கொண்ட காதல் உள்ளிருக்கும் என கருதே ஒருவன் வந்து தடவியதோ வாலி. உன்னோட பானம் இருக்க அது ராவணன் அப்படியே சல்லடையா தொடச்சுருத்த, நீ பிரயோகம் பண்ண அந்த ஒரு பானம் அது ஏன் தொலைச்சது, இந்திரியாணி புராஜித்வா ஜிதம் திரிபுவனம் துவயா ஸ்மரத்பிரிவ தத்வயிரம் இந்திரியை ரேவ நிர்ஜிதகா. இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஒரு மனுஷன் வச்சுட்டான்னா அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. எப்ப இந்திரிய திரளத்திலேந்து நீ உன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து இவர் சீதையனிடத்துல காமமோகிதம் கொண்டாரோ அப்பவே என்னுடைய பர்த்தா அழிஞ்சு போயிட்டார், அதனால நீ வதம் பண்ணது சரிதான்னு சொல்லி மண்டோதரி அங்கேருந்து கிளம்பினா. விபீஷணன் ராமணனுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தான். அதுக்குள்ள லக்ஷ்மணனை விட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகங்களை எல்லாம் ராமன் பண்ணி வைக்க சொன்னார். நடுவுல ஆஞ்சநேயனை கூப்பிட்டார், ஆஞ்சநேயா சீதை நீ போய் ராவண வதம் ஆயிடுத்துன்ற சமாச்சாரத்தை சொன்னா தான் நம்புவா, வேற யார் சொன்னாலும் ராட்சசமாயே நினைச்சுப்பா, அதனால நீ தான் அந்த ஒரு விஷயத்த போய் சொல்வதற்கும் தகுந்தவன், அவளிடத்துல மோதிரத்தை கொடுத்து ஆறுதலை சொன்னவன் சுந்தரகாண்டத்துல, நீயே போய் சீதையனிடத்துல ராவண வதம் ஆயிடுத்துன்ற விஷயத்த சொல்லிட்டு வான்னார். வாழி சோபனம் வாழி ஜானகின்னு சோபனம் பாடிண்டு நேர ஆஞ்சநேயன் அசோகவனத்தை அடைஞ்சார். சீதையை நமஸ்காரம் பண்ணார், அம்மா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், ராவண வதம் ஆயிடுத்து, ராவணன் மாத்திரமில்லை அவனை சேர்ந்த அரக்கர்கள் எல்லாரையும் சுவாமி வதம் பண்ணிட்டார், இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்டக்க சொல்லிட்டு வர சொன்னார்னா சீதைக்கு பரம சந்தோஷமா, வள்ளலே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து என்னிடத்துல சொல்லி எனக்கு இதற்கு முன்னாடி ஒரு தடவை வந்து அங்குல்யத்தை கொடுத்து என்னையும் ராமனையும் மனசால சேர்த்து வச்சு இப்ப உடலாலையும் நேர ஒத்தரக்கொத்தர் சந்திக்க கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணிருக்கே, பாழிய பனை தோல்வீர துணையிலன் பரிவு தேர்த்த வா அழிய வள்ளலே. நீ நித்திய சிரஞ்சீவியாக ஆஞ்சநேயா, கலியுகம் முடிகிற வரைக்கும் ராமாயணத்தை கேட்டுட்டு சௌக்கியமா இருக்கணும்னு வாழ்த்தினாளாம். இதை விட பிராட்டியோட திருவாக்கால வேற என்ன அவனுக்கு கொடுத்திருந்தா கூட ஈடாகும், அம்மா இதை விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்கு, இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கணும்னு சொன்னார். என்ன வேணும்னு கேட்டா, இத்தனை நாளா உங்களை இம்சிச்சிருந்தாலே இந்த ராட்சசிகள், அவளை நான் வந்து தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரையும் தம்சம் பண்ணணும், நான் அன்னைக்கு நேர பார்த்தேன் எப்படி எல்லாரும் உங்களை கஷ்டப்படுத்தினான்னு, அதுக்கு உங்க உத்தரவு தேவைன்னார். சீதை சிரிச்சாளாம், இத்தனை நாளா உன்னை மகா பண்டித்தன்னு நினைச்சிருந்தேன், உன்னுடைய வானர புத்தியை கொண்டு வந்து காமிச்சுட்டியடா, பாப நவ்வா சுபானவ்வா வதாரம் பிளவங்கமேக காரியம் கருணமார்க்கேன நகசியல் நாபராத்யதீ. அற்புதமான ஸ்லோகம் சுந்தரகாண்டத்துல, ராமனை விட மகாலட்சுமியான சீதை எந்த அளவுக்கு கருணை உள்ளம் கொண்டவள்னு இந்த ஸ்லோகம் காட்டுறது. ஆஞ்சநேயனை எப்படி கூப்பிட்டா பாருங்க, பிளவங்கோத்தமானு கூட கூப்பிடல, பிளவங்கம ஏ வானரமே. ஒரு எஜமானனுடைய உத்தரவை ஒருத்தர் சிரசாய் மேற்கொண்டு அதை நிறைவேற்றினாள்னா அவ தப்பு பண்ணுவான்னு அர்த்தமா, ராட்சசிகள்லாம் என்ன சுயமாவா இம்சிச்சா, ராவணன் உத்தரவு போட்டான், எஜமானனுடைய உத்தரவை கேட்கறவன்லாம் தண்டிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா அப்புறம் அதற்கு ஒரு அளவே கிடையாதுரா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நகசியனா பராத்தியத்தையும் மனுஷனா பிறந்தவன் உலகத்துல தப்பு பண்ணாமையே இருக்க முடியாது, யாராவது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு காரியத்துல தப்பு பண்ணியே ஆகணும், தப்பு பண்றவாள்லாம் தண்டிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா நம்ம ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்துட்டே தாண்டா இருக்கணும், அதனால இவாளை நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, இவா வந்து என்ன சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியே திரிஜட சொன்னான் சீதைக்கு நல்ல காலம் வந்தா உங்களை துன்புறுத்துவாள்னு, அப்பவே நான் சொல்லிட்டேன் இவா என்ன சரணாகதி பண்ணலேன்னா கூட நான் காப்பாத்துவேன், எனக்கு ஒரு நல்ல காலம் வந்தாள்னு. ராமனோட குணம்
சரணம்னு வந்து என்னுடைய திருவடியில விழுந்தாதான் காப்பாத்துவேன்றது ராமனுடைய குணம். யார்தான் தப்பு பண்ணல, பண்ண தப்ப உணர்ந்துட்டாள்னா அவளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமைன்னு ஒரு படி மேலேயே போய் தாயாராக இருக்கிறதுனால சீதை பேசினா அதுக்குள்ள ராமனிடத்துல வந்து சமாச்சாரத்தை ஆஞ்சநேயன் சொன்னார், சீதையினிடத்துல தகவல் சொல்லிட்டேன், சீதை உங்களை பாக்கிறதுக்காக துடிச்சுட்டு இருக்கா, அதனால அவளை எப்ப ஐஷன்னு வரலாம்னார். ஆஞ்சநேயா, நீ போய் சீதையை ஐஷன்னு வர வேண்டாம், விபீஷணன் போய் ஐஷன்னு வரட்டும்னு விபீஷணனை கூப்பிட்டார். ஏன் இதுக்கு மாத்திரம் விபீஷணன் அப்படின்னா, சீதை இங்க வந்து இறங்கச்சேயே கோலமே மாற போறது. ராமனுக்கு கோபம் வந்து ராமாயணத்துல அக்னி பிரவேசம் அப்படின்ற ஒரு கட்டம் வரப்போறது. அப்ப சீதையோட மனசு வருத்தப்பட போறது. அப்ப இவ விபீஷணனை பார்க்க வேண்டாம், இப்ப சந்தோஷமான சிந்தனையோடு இருக்கச்சேயே அசோகவனத்துல விபீஷணன் போனான்னா அவளுடைய ஒரு பார்வை பட்டதுன்னா இவனுடைய ராஜ்யம் சுபிக்ஷமா இருக்கும்னு என்ன கருணை என்ன யோஜனை பாருங்கோ ராமனுக்கு. அதனால இதுக்கு மட்டும் விபீஷணன் அனுப்பினார். விபீஷணன் போய், அம்மா உங்களை சர்வாலங்கார பூஷிதையாக ராமன் அலங்காரம் பண்ணி அஷ்ணுவர சொன்னார் அப்படின்னு உடனேஜே சீதா அப்படியே கிளம்பினாளாம். நான் இருந்த இந்த ஒரு திருக்கோலத்தை ராமன் பார்க்கட்டும், நான் எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தேன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டம்னு வந்தா ஒரு மூடு பல்லக்கில் சீதையை அஷ்ணு வரைச்சே அங்க இருக்கிற வானராள்லாம் எட்டி எட்டி குதிச்சா சீதா எப்படி இருக்கான்னு பாக்கிறதுக்காக. சீதா அப்படி பல்லக்கிலேருந்து இறங்கினாராம். அப்ப ராமன் கோபப்படுவது போல நடித்தாராம். ஏ சீதை, இத்தனை மாசம் அந்நியனான ராவணனுடைய அந்த புறத்துல இருந்த உன்னை ஏத்துக்கிறதுக்கு என்னுடைய மனசு இடம் கொடுக்கல, அதனால உனக்கு எல்லா இடமும் திறந்திருக்கு. நீ கிஷ்கிந்தையில போய் சுக்ரீவனுடைய ராஜ்யத்துல இருக்கலாம், இல்ல இங்கேயே லங்கையில இருந்து பழகிட்டதுனால இங்கேயே இருக்கலாம், உனக்கு அயோத்திக்கு உன்னை அழிச்சுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கலன்னு சொல்லி. அப்ப சீதை சொன்ன, நான் அயோத்திக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, நீ அக்னி பிரவேசம் பண்ணணும், பரிசுத்தையாளாக அக்னியில இறங்கி நீ நிரூபணம் பண்ணேன்னு சொன்னால் உன்னை நான் ஏத்துக்கிறேன். பிராப்த சாரித்ர சந்தேகம் மம பிரதிமுகே ஸ்திதம் தீஹி போனேத்ரா துரஸ்யேவ பிரதிகூஹுலாசிமே திருடமோ. ராமன் சொன்னாரா, என்ன சொன்னார் சீதை, கண்வலிக்காரனுக்கு விளக்க பார்த்தா எப்படி கண்ணு கூசுமோ அது மாதிரி உன்னை பார்த்தா எனக்கு கண்ணு கூசுறது, நீ அக்னி பிரவேசம் பண்ணுன்னாராம். தீபோ நேத்ரா துரஸ்யேவ, என்ன அழகான உதாரணம் பாருங்க. கண்வழிக்காரனுக்கு வழக்க பார்த்தா கண்ணு கூசுறதுன்னா யார் பேர்ல குற்றம், வழக்கு பேர்லயா குற்றம், கண்வழிக்காரன் பேர்லதான் குற்றம். அப்ப இங்க வழக்கு யாரு, சீதை, கண்வழிக்காரன் யாரு, ராமன். அதத்தான் ராமன் சொல்றாரா, சீதை உன் பேர்ல குத்தமே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா உலகத்துல பின்னாடி யாரும் எந்த விதமான ஒரு பழிச்சொல்லும் சொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான் உனக்கு இந்த அக்னி பரீட்சையை வைக்கிறேன், அது நான் பண்றது தப்புதான், கண்வழிக்காரனாக குற்றம் பண்ணவனாக இருக்கேன், அதனால நீ என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னார். சீதையை புரிஞ்சுட்டா அக்னியில நான் பிரவேசம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னா லக்ஷ்மணா அக்னியை மூட்டுன்னாராம். ஒத்தர ஒவ்வொரு இடத்துல கரெக்டா எப்படி ராமன் அங்க நியமனம் பண்றார் பாருங்க. விபீஷணனை போய் சீதையை ஐஷ்ணவர் சொன்னார், இப்ப ஏன் லக்ஷ்மணன் அக்னியை மூட்ட சொன்னார்னா, ஆரண்ய காண்டத்துல லக்ஷ்மணன் இடத்துலத்தான் சீதை அபச்சாரப்பட்டிருக்காளாம். ராமனுக்கு ஆபத்து மாறிச்சனாலேன்னு சொன்ன அப்போ சீதை, லக்ஷ்மணன் மறுத்த போது பிரயுக்தோ பரதேனவா, நீயும் பரதனும் சேர்ந்துட்டு என்னையும் அயோத்தியையும் அடையலாம்னு நினைச்சிட்டு இருக்கேளான்னு பாகவத அபச்சாரப்பட்டா. பாகவத அபச்சாரப்பட்டதுனால இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டா. அப்ப அந்த பாகவத அபச்சாரம் நீங்கணும். யாரிடத்துல அபச்சாரப்பட்டாலோ அவனே அக்னியை மூட்டினான், இவளுக்கு அபச்சாரம் நீங்கும்னு லக்ஷ்மணா நீ மூட்டுன்னார். அண்ணா சொன்னதர் கேட்காம இருக்க முடியுமா, இப்படி ஒரு பாபம் எனக்கு வரணுமான அக்னியை மூட்டினா, வாக்கால் மனத்தால் மறுவுற்றேன் எனில் சுடுதியால் தீ செல்வன்னு சொல்லிட்டு சீதை இறங்கினாளாம். வாக்காலையும் மனசாலையும் நான் லங்கையில ராவணன் பேர்லயோ மற்ற எந்த விதத்திலையும் என்னுடைய ஒரு சரீரத்தையும் மனசையும் நான் இழந்திருந்தால் ஏ அக்னி பகவானே என்னை அப்படியே பொசுக்கிடும், என்னை திருப்பி கொடுக்காத, என்ன சாம்பலாக்கிடுன்னு சொல்லிட்டு இறங்கினா. அப்ப என்னாச்சு, அடுத்த நிமிஷமே அக்னி பகவான் சீதையோடு மேல வந்தாராம். ராமா, இவள் பரிசுத்தமானவள், இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையை நீ வச்சையேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, அக்னியான என்னோட நெருப்பு இவளை சுடுறதோ இல்லையோ, சீதை கற்பின் கடலி, இவளுடைய பாதி விருத்தியம் அப்படின்ற ஒரு நெருப்பு இருக்க, கற்பு நெறின்ற ஒரு அக்னி இருக்க, அது என்ன தகிக்கிறதுப்பா, அக்னி பகவானால என்னாலேயே தாங்க முடியல,
அதனால நீ சீதையை ஏத்துக்கணும்னார். சந்தோஷமா ஏத்துண்டு ராமன் சபையில சொன்னாராக, யாரும் வந்து என்னை தயவு பண்ணி தப்பா நினைச்சு கூடாது. நான் ஒரு மனுஷனாக பிறந்து மனுஷிய தர்மத்தை கடைபிடிப்பதற்காக கடமைப்பட்டவனாக அதற்கு கட்டுப்பட்டு இருக்கேன். அதனால நான் சீதையை அப்படியே அழிச்சுட்டு போயிட்டா உலகத்துல பலவிதமான அபவாதங்கள் சொல்லுவா. இப்படி பண்ணி கூட பின்னாடி உத்தரகாண்டத்துல ஒருத்தர் அபவாதம் சொல்ல போறார் ராமன் பேர்ல. அதைத்தான் ராமன் சொல்றார், ஜனங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. சீதை பரிசுத்தமானவள்னு நிரூபிக்கப்படணும்ன்றதுக்காக தான் பிரசஸ்யமான கர்மணாம் சமேத்ய ராமகாம் பிரியகாம் சுகம் சுகார்கோனுபூப ராகவகாம். யுத்தகாண்டத்துல வால்மீகி சொன்னார், அதனால யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதுங்கோ, சீதைக்கும் என் பேர்ல வருத்தம் வேண்டாம்னு சீதையை கூப்பிட்டார். தம் அடியில வச்சுண்டு இத்தனை மாசங்களா பிரிஞ்சிருந்த சீதைய எந்த சீதைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த பரிசுத்தமான அந்த ஒரு சீதையை மடியில வச்சுண்டு அரவணைச்சுண்டு சீதாராமனாக ராமன் பரமானந்தத்தை அடைஞ்சார். தேவதைகள்லாம் வந்து ஸ்துதி பண்ணா அஸ்ய மகாதேவ பிரசாதம் சேர்ந்து சாக்ஷாத் பரமேஸ்வரன் அந்த தசரதரையே அழிச்சுட்டு வந்துட்டாராம் ராமன் கிட்ட காட்டுறதுக்காக. தசரதரை பார்த்த உடனேயே தசரதருக்கும் ராமனை பார்த்து இத்தனை நாள் ஆச்சு, ராமனுக்கும் அவரை பார்த்து ஒரு பெரிய ஆனந்தம். அப்பாவை நமஸ்காரம் பண்ணார். தசரதர் சொன்னார், ராமா நீ இந்த வனங்களெல்லாம் கஷ்டப்பட்டது என்னாலேன்னு தெரிஞ்சுட்ட, இருந்தாலும் ஒரு லோக க்ஷேமம், ராவணவதமானது நடந்தது, தேவதைகள்லாம் தேவலோகத்துல ராவணவதமான உடனே அத்தனை சந்தோஷப்பட்டதை நான் நேர பார்த்தப்பா. நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுணன் எல்லோரோடையும் பரம சௌக்கியத்தோடு இருக்கணும். சீதையை கூப்பிட்டார், அம்மா சீதை ராமன் அக்னி பிரவேசம் பண்ண சொன்னானேன்றதையே மனசுல வச்சுண்டு பின்னாடி ஒரு நாள் கூட அவனுக்கு நீ இதை எடுத்து சொல்லி என்னை அக்னி பிரவேசம் பண்ண சொன்னேளேன்னு மனசு வலிக்கும்படியாக பேசாதே. ஏன்னா அவன் ஏன் பண்ண சொன்னான்ற ஒரு காரணத்தை அவனே சொல்லிட்டான்னு தசரதர் சொன்னான். அப்ப ராமனுடைய கருணையை பாருங்க, எல்லாத்தையும் விட்டார். அப்பா எனக்கு ஒரு வரம் வேணும்னாராம். தசரதர் சொன்னார், அப்பா வரம்ன்ற பேச்சே என்கிட்ட யாரும் எடுக்க வேண்டாம், நான் ஏற்கனவே கைகேயிக்கு வரம் கொடுத்த அவஸ்தை தான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாரும், மறுபடியும் என்னப்பா வரம்னார். அப்பா அந்த மாதிரி வரம்லாம் நான் கேட்க மாட்டேன், நீங்க பிராணனை விடுற சமயத்துல ஆண்டுசோம்சே மமாமித்ரே கைகேயி குலபாம்சினி கைகேயியனுடைய மனைவியும் இல்லை பரதனனுடைய பிள்ளையும் இல்லைன்னு சொல்லிட்டு உயிரை விட்டேளே, இப்ப அதை மாத்தி அவளை அங்கீகரிக்கணும். அப்ப கூட ராமனுடைய கருணையை பாருங்கோ, அப்பா சொன்ன ஒரு வார்த்தைய அவரையே அதை திரும்பி வாங்கிக்கும்படியாக பண்ண அவருக்கு அவமானம். அதனால என்ன சொன்னாரா, நீங்க எப்படி தெரியுமா அங்கீகரிக்கணும், கைகேயியை எங்க அம்மாவாகவும் பரதனை என்னுடைய தம்பியாகவும் நீங்க அங்கீகரிக்கணும்னாராம். அது எப்படி பண்ணாலும் ஒண்ணுதானே, தசரதர் சரின்னு ஒத்துண்டார். அப்ப தேவதைகளை கூப்பிட்டு தேவேந்திர இடத்துல ராமன், உயிர் போன வானரர்கள் எல்லாரையும் உங்க சக்தியால உயிர்ப்பிச்சு எனக்கு கொடுக்கணும்னார். வானரர்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்தார். 15வது வருஷம் ஆரம்பம் பட்டாபிஷேகம் நான் பண்ணிக்கணும்னு பரதன் காத்துருப்பான். 14 வருஷத்துக்கு மேல ஒரு நாள் ஆனா கூட உயிரை விட்டுடுவேன்னு சொல்லியிருக்கான். அதனால விபீஷணா நான் உடனே அயோத்திக்கு போகணுமேன்னார். கவலைப்பட வேண்டாம், புஷ்பக விமானம் இருக்கு, அந்த புஷ்பக விமானத்துல நீங்க அயோத்திக்கு திரும்பலாம்னு புஷ்பக விமானத்தை வரவழைக்க, அதுல ராமன் சீதை லக்ஷ்மணர் மூணு பேரும் ஏறிண்டு சுக்ரீவா நீ கிஷ்கிந்தைக்கு போகலாம், விபீஷணா நீ பண்ண ஒரு உதவிக்கெல்லாம் நன்றி, நான் கிளம்பட்டுமான்னார். சிரிச்சா எல்லாரும், ரொம்ப நன்னா இருக்கே, காரியான உடனே இப்படி கிளம்புறேளே, எங்களுக்கெல்லாம் சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்காதா, நாங்களும் அயோத்திக்கு வரோம். ஏன்னா இந்த புஷ்பக விமானம் எத்தனை பேர் ஏறினாலும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கொண்டது, அதனால நாங்களும் வரோம்னா ராமன் சொன்னார், அது எனக்கும் ஆசைதான், இருந்தாலும் என் பட்டாபிஷேகத்துக்கு நீங்களே வாங்கோ வாங்கோன்னு எனக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு தயக்கமா இருந்தது, ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் ஏறிக்கோங்கோன்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய விபீஷணாதிகள் வானராள் அத்தனை பேரும் ஏறிக்க, தேவஸ்ரேணி வரோ ஜீவித சமரமிருதையே ரக்ஷதை ருக்ஷ சங்கையர் லங்கா பர்த்தா சசாக்கம் நிஜனகரமகாக சப்ரிய புஷ்பகேன. அந்த புஷ்பக விமானத்துல அத்தனை பேரும் ஏறிண்டு விமானம் கிளம்புறதான். ராமாயணத்துல என்ன அழகுன்னா புஷ்பக விமானத்துல சீதைய பக்கத்துல உட்கார வச்சிருந்து
ராமாயணத்துல இதுவரைக்கும் என்ன நடந்ததோ சீதா பகரணத்தில இருந்து அத்தனையும் ராமன் சீதைக்கு சொல்லிட்டே போயிட்டு இருக்காளாம். கிட்டத்தட்ட ரிவர்ஸ்ல ஒரு ராமாயணம்னு நம்ம சொல்லணும். ஏ சீதை, இதுதான் சேதுபந்தனம் பண்ண இடம், இதான் லங்கையோட மறுக்கரை, இதோ இங்கத்தான் வந்து விபீஷணன் வந்து என்னை சரணாகதி பண்ணான், இதோ இதுதான் மந்திர பர்வதம், நான் இங்கத்தான் உன்னை பிரிஞ்சே இருந்தேன், இதோ கிஷ்கிந்தை, இது சுக்ரீவனுடைய ராஜ்யம், அதை சேர்ந்த வானராளிவான்னு சொல்லிட்டு இருக்கச்சே, ஒரே அந்த விமானம் ஆட ஆரம்பிச்சுதான். என்னன்னு பார்த்தா வானராளி தான் விமானத்துல எழுந்து நின்றுட்டா. என்ன என்னைக்கோ நம்ம பத்திரிகள்லாம் பிரிஞ்சமே நம்ம மனைவி எல்லாம் கிஷ்கந்தையில சௌக்கியமா இருக்காளோ இல்லையோ நமக்கு தெரியலையே, நம்ம ஊருக்கு மேல விமானம் போறதேன்னு எழுந்து நின்றா. சீதை இதை புரிஞ்சுட்டாளாம் கருணையோட. பிரபோ, அவள்லாம் எட்டி எட்டி பாக்குறத பார்த்தா வானர பத்திரிகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, எனக்கும் என்னுடைய பட்டாபிஷேகத்துல அவ கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால விமானத்தை கிஷ்கிந்தையில இறக்க சொல்லுங்கோ, வானர பத்தினிகளையும் அழிச்சிப்போம், புஷ்பக விமானம் தான் எத்தனை பேர் ஏறினாலும் இடம் கொடுக்குமே, அதனால அவர்களோட போவோம்னு சீத கருணையோட சொல்ல, ராமன் விமானத்தை சுக்ரீவனிடத்துல சொல்லி கிஷ்கிந்தையில இறக்க, எல்லாரும் போய் அவாவா பத்திரிகளை அழிச்சுன்னு வந்தா ஹனுமார் பாவம் நித்திய பிரம்மச்சாரிய, அதனால அவர் ராமனோடைய ராம ஜபத்தை ஜபிச்சுட்டு அந்த புஷ்பக விமானத்துல இருந்தார். மறுபடியும் அந்த கிஷ்கிந்தையிலேருந்து அந்த புஷ்பக விமானமானது கிளம்பித்து நேர அயோத்திக்கு வரல. ஏன்னா நான் வனவாசம் முடிச்சுண்டு வரும்போது உங்க ஆசிரமத்துக்கு வருவேன்னு பரத்வாஜரிடத்துல ராமன் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கார், அதனால அந்த வாக்க காப்பாத்தணும்னு பரத்வாஜருடைய ஆசிரமத்துல அந்த விமானத்தை இறக்க சொன்னார். அது வரைக்கும் நடந்த கதைகளை கூட சீதைக்கு கிஷ்கிந்தையிலேருந்து கிளம்பி இங்கதான் சபரி எனக்கு பழங்களை கொடுத்தா, இங்கதான் கபந்தனை நான் வந்து அனுகிரகம் பண்ணி மோட்சத்துக்கு அமிச்சேன், உனக்காக போராடி உயிரை விட்ட ஜடாயுவுக்கு இங்கத்தான் சம்ஸ்காரங்களை பண்ணி மோட்சத்தை கொடுத்தோம், ஏ சீதை இதான் நம்ம இருந்த பர்ணசாலை, இங்கத்தான் ராவணன் உன்னை அபகரணம் பண்ணிட்டு வந்தான், இதோ நாம ரொம்ப சந்தோஷமா வாசம் பண்ண சித்திரக்கூடம், இங்கதான் பரதன் வந்து என்ன நான் எப்படியாவது வரணும்னு பிரார்த்திச்சான், அவனுக்கு இங்க நான் பாதுகாம் மேதினிச்சான்னு பரதனுக்கு பாதுகையை கொடுத்த இடம் இதுதான் பரத்வாஜருடைய ஆசிரமம், உனக்கு ஞாபகம் இருக்கும், அவர்த்தக்கா ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் சொல்லி நம்ம சித்திரக்கூடத்தை நோக்கி போகணும், அதனால சுக்ரீவா விமானத்தை இங்க இறக்கலாம், பரத்வாஜருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுண்டு அயோத்திக்கு போகலாம்னு அந்த விமானமானது பரத்வாஜருடைய ஆசிரமத்துல இறங்கிட்டு அப்ப 15வது வருஷம் ஆரம்பிக்கச்சே அங்க வரலன்னா உயிரை விட்டுடுவேன்னு பரதன் சொல்லியிருக்கான். அதனால ராமர் என்ன பண்ணார், ஹனுமாரை கூப்பிட்டாரா, ஆஞ்சநேயா நாங்கள்லாம் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம், நீ வேகமா பறந்து போய் பரதனிடத்துல அண்ணா பின்னாடி வந்துட்டு இருக்கார், அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம்னு சொல்லுன்னு ஹனுமாரை மறுபடியும் தூதாக அனுப்புறார். பரதனை பத்தி உனக்கு தெரியணும்னா வழியில குகன் இருக்கான், அவன் நம்முடைய குடும்பத்துல ஒருத்தன், அந்த குகனிடத்துல போய் ராமன் திரும்பி வந்துட்டு இருக்கார்ன்ற விஷயத்த சொல்லி, அயோத்தி எங்க இருக்கு, நந்தி கிராமத்துல பரதன் எங்க இருக்கான்ற விஷயங்களை குகனிடத்திலேருந்து தெரிஞ்சுட்டு நீ போன்னு சொல்ல, ஹனுமாரும் குகனை சந்திச்சு அவனும் ராமன் திரும்பி இருக்கார்ன்ற விஷயங்களை கேட்டு ஆனந்தப்பட அந்த சிங்கிபேரபுரத்திலேருந்து கிளம்பி ஆஞ்சநேயன் நந்தி கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்கச்சே பரதன் உயிரை விடுறதுக்காக அக்னியை மூட்டுட்டானான், அண்ணா வரல நான் பிராண பரித்தியாகம் பண்ணிக்க போறேன்னு அப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டே இருக்கச்சேயே, ஆஞ்சநேய சுவாமியானவர் நேர பரதன் இருக்கக்கூடிய இடத்துல இறங்கி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சொல்லி, பரதா ராமன் வந்துட்டு இருக்கான் நீ கவலையே பட வேண்டாம்னு நல்ல விஷயத்தோட அப்படி இறங்குறார். பரதனும் பரமானந்தப்பட்டு ராமனை எதிர்பார்த்துட்டு இருக்கார். ராமனும் வந்து உயர்ந்த சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை கோலாகலமாக எப்படி நடத்திக்க போறான்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் யுத்த காண்டத்துல அடுத்த பகுதியில ராமனுடைய கிருபையினால தொடர்ந்து சிரவணம் பண்ணலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.